வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். கத்தாரோட டிசம்பர் மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை வந்து கத்தார் எனர்ஜி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா ஒரு லிட்டர் பிரீமியம் பெட்ரோலின் விலை வந்து 2 கத்தாரியலா இருக்கு. இதுவே சூப்பர் கிரேட் பெட்ரோலோட விலை வந்து 1 லிட்டருக்கு 2.10 கத்தாரியலா இருக்கு. அண்ட் டீசலை எடுத்துக்கிட்டோம்னா 1 லிட்டருக்கு 2.05 கத்தாரியலா இருக்கு. அண்ட் இந்த புதுசாக வெளியிட்டிருக்க விலைப்பட்டியலை பார்த்தோம்னா போன மாதமான நவம்பரோட கம்பேர் பண்ணோம்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கத்தாரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே பூஸ்டர் டோசேஜ் என்று அழைக்கப்படுற 3வது கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இதுநாள் வரைக்கும் இந்த பூஸ்டர் டோசேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 100,000 நபர்களுக்கு வந்து போடப்பட்டு உள்ளதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து யாரெல்லாம் போட்டுக்கலாம்னா 2வது டோசேஜ் போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் யாருக்கெல்லாம் ஆயிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து 3வது டோசேஜுக்கு வந்து இப்போ எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6 மாதம் அந்த 2வது டோசேஜ் போட்டதுலேருந்து ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஆரம்ப சுகாதார நிலையத்தோட ஹாட்லைன் நம்பரான 4027-7077 என்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். அண்ட் உலக அளவில் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு நாடுகளுக்கு வந்து அந்த ஆப்பிரிக்கன் வேரியன்ட் வந்து பரவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து தடுப்பூசிகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாருமே போட்டுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று காரணம் பார்த்தோம்னா 6 மாதம் அந்த 2வது டோசேஜ் போட்டதுக்கப்புறம் வந்து தடுப்பூசியோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காகவும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சீக்கிரமாக அந்த பூஸ்டர் டோசேஜை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சகம் சைட்லேருந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் எடுத்துக்கிட்டோம்னா பல நாடுகளில் வந்து லேபர்களுக்கு வந்து இதுதான் அடிப்படையான சேலரி, அதாவது மினிமம் சேலரி இதுதான் சொல்லிட்டு எந்த ஒரு ரேஞ்சுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து ரொம்பவே கம்மியான ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க போனோம்னா கத்தாரில் அது எல்லா நாட்டை விட அதிகமாகவும் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வேல்யூவும் நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வருங்காலங்களில் வந்து தொழிலாளர்களோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்பட்டு அவங்களோட உரிமைக்கு வந்து எல்லாமே ஃபுல் வகையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பல சட்டங்கள் வந்து ஏற்ற உள்ளதா கத்தாரோட லேபர் மினிஸ்டரான அல்மாரி அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரலான கை ரைடர் அவர்களை வந்து நேரில் பார்க்கும்போது பேசியிருந்தாரு. அண்ட் வந்து கத்தாரோட தொலைநோக்கு பார்வை திட்டம் 2030 இது எல்லாமே வந்து அவங்களோட பிளான்ல இருக்கிறதாகவும் இது வந்து ரொம்பவே சீக்கிரமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் சொல்லிட்டு அவர் உறுதியளிச்சிருக்காரு. அடுத்தபடியாக இன்றைக்கி கத்தாரில் கொரோனாவோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் புதுசாக கடந்த 24 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 160 இருக்குது. கத்தாருக்குள்ளேயே பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 142, புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை 18 இருக்குது. இதே சமயத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பங்களோட எண்ணிக்கை வந்து 141, இறந்தவங்களோட எண்ணிக்கை 0 இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தற்போதைய நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவாக இருக்கவங்களோட மொத்த எண்ணிக்கை 2064, இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 243607, இறந்தவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 611, குணமடைஞ்சு வீடு திரும்பவங்களோட எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலாக 240932 இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தோட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கத்தாரில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் கொரோனானால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஈவன் வந்து நீங்கள் டிரைவிங் கிளாஸ் போகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா 30% தான் அலோவ் சொன்னாங்க, அப்புறம் 50% அலோவ் சொன்னாங்க, 70% இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அங்கே சரியான அலாட்மெண்ட் டைம் கிடச்சிருக்காது, அப்படி இல்லாட்டினா வந்து எக்ஸாமுக்கு போகும்போது வந்து நிறைய தடங்கள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு சில மாதமாக வந்து இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பழைய எப்படி நார்மலாகவே இந்த டிரைவிங் ரிலேட்டட் இதில் வந்து நடந்துட்டுருக்கு. அண்ட் குறிப்பாக சொல்ல போனோம்னா கடந்த செப்டம்பர் மாதத்தோட அக்டோபர் மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினவங்களோட எண்ணிக்கை வந்து 5.3% வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மந்த்லி ஆக்சிடென்ட் ரேட்டை பார்த்தோம்னா கடந்த வருஷத்தில் வந்து 15.1% இருந்தது, இப்போ 17% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே காரில் போகும்போதும் சரி, இல்லைன்னா எந்த நீங்கள் 2-வீலர் ஓட்டினாலும் சரி, ரோட்டில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா வந்து விபத்து ஏற்படுறது ஒரு விஷயம், ஃபைனும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் கத்தாரை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் போயிட்டு வாங்க. நாளைக்கு வீக்கெண்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டினா ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் இருந்துகிட்ருக்கு. இது பார்த்தோம்னா ரொம்ப சீப்பாகவே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், சொல்ல போனால் ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல.
யாராச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதாவது என்னன்னா சூக்குவாக்கீஃபில் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 11 வரைக்கும் நடைபெறும். இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிற 4வது ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்காட்சியில் வந்து பல ஃப்ரேம் வடிவத்தில் வந்து பூக்களை எல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா எல்லா நாள்லேயும் வந்து காலையில் 9 இரவு 9 வரைக்கும் இருக்கும். வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா இரவு 10 வரைக்குமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் வெள்ளிக்கிழமையில் மட்டும் மதியம் 3 நைட்டு 10 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்து கார்கள் மற்றும் ட்ரக்குகள் இது போன்ற பெரிய பெரிய வாகனத்தெல்லாம் தான் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருந்துச்சுன்னா வந்து ரிமூவ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இப்போ வந்து 2-வீலர்ஸு கூட யாராச்சும் கைவிட்டு ரொம்ப நாள் ஒரே இடத்துல கடந்துச்சுன்னா அதை கூட வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும், உலகக்கோப்பை வரப்போகுது. இப்போ அரபிக் போட்டி வேறு நடந்துட்டுருக்கு. இதன் காரணத்தினால வந்து கத்தார் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளீனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மைன்யூட் விஷயத்தில் கூட வந்து நடவடிக்கை எடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வார்னிங்காக இதோட டிரைவர் யாரெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் இது வந்து ஒரே இடத்துல கடந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலைன்னா அவங்க மேலே வந்து சட்ட நடவடிக்கை இதுக்கு மேலேயும் வந்து எடுப்போம்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இந்த 3 அமைச்சகத்தை சேர்ந்து முக்கியமான டீம் வந்து திடீர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரைட் பண்ணாங்க. இதில் ஒரு வேர்ஹவுஸ் வந்து பிர்கட்டால் அவமேர் பகுதியில் வந்து இருந்துச்சு. அதில் வந்து எக்ஸ்பைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு வந்து சீல் வச்சுட்டு அதுக்கு யார் ஓனர் மற்றும் வந்து வேறு யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தேடிட்டு அவங்க மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு ஹியூஜ் ஃபைன் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக கார் வச்சுட்டு இருக்கீங்களா, அதுவும் வந்து அந்த காருக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே ஃபைனாக இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆஃபர் இப்போ வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட் வந்து அந்த ஃபைனில் கத்தார் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின கூடுதல் அப்டேட்ஸ் வந்து டிசம்பர் 6 வந்து வெளியிடப்படும் சொல்லிட்டு ஜென்ரல் டைரக்டரேட் ஆஃப் டிராஃபிக்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. கத்தாரோட வானிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்பவே ஒரு கூலிங்கான வீக்கெண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா 11 26 வரைக்கும் தான் டெம்பரேச்சர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நைட் டைமில் ரொம்பவே ஒரு கூலான வெப்பநிலை வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தோம்னா காற்றோட நிலைமை வந்து 12-22 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் வந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கடலோரத்தில் இருக்க அலைகளை பொறுத்த வரைக்கும் 4-8 உயரத்துக்கு வரும் வாய்ப்பு இருக்க காரணத்தினால வந்து குழந்தைகளுடன் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் வந்து 2வது டெஸ்ட் போட்டி வந்து நடைபெற்றுருக்கு. இதில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் 253 அடிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 204 அடிச்சிருந்தாங்க. இப்போது செகண்ட் இன்னிங்ஸில் தொடர்ந்து ஆடிட்டுருக்காங்க. 46 2 எடுத்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ 3வது ஆட்ட நேரம் முடிவில் ஸ்ரீலங்கா வந்து ஒரு 3 வந்து பின்தங்கி இருக்காங்க. அடுத்ததாக கத்தாரோட கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கோல்டோட 1 ரேட்டு 208 கத்தாரியால் இருக்குது. இதுவே 24 கோல்டோட 1 ரேட்டு 220 கத்தாரியால் இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தாரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 56.00056 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருக்குது. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா ஒரு கத்தாரியாலுக்கு 20.36007 இந்திய ரூபாயாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.